ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகப்பரு, இந்த முகப்பரு வராம தடுக்கிறதுக்கும், சோ வந்த இடத்துல அந்த கருமையை எப்படி வந்து நம்மளால போக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அதுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க, அனைவராலும் எளிமையா இன்றைய காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இது முழுவதுமே இயற்கையான முறையில ஃபாலோ பண்ணக்கூடியது. நீங்க என்ன வேலையில இருந்தாலும் இதை வந்து உங்களால வந்து ஃபாலோ பண்ண முடியும். சோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், பிம்பிள்ஸ் அந்த முகப்பரு வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். சோ இந்த ஆரோக்கியமான மெத்தடை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. முகப்பரு இருக்கவங்களுக்கு ஒரு மாசத்துல கண்டிப்பா அந்த முகப்பரு இருந்த இடமே தெரியாம வந்து மறைஞ்சிரும். மேலும் மேலும் முகப்பரு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரா வந்து கண்ட்ரோல் ஆயிரும், முகப்பரு அடுத்து வராம வந்து தடுக்கும். சோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சிருங்க. வச்சுட்டு போதுமான அளவு இதுல வந்து தண்ணி வந்து ஊத்திட்டேங்க. ஊத்திட்டு இதுல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, வெறும் ஒரு கைப்பிடி வந்து வேப்பலை தாங்க சேர்க்க போறோம். சோ வேப்பலை வேப்பம்பூ ரெண்டும் சேர்ந்தே வந்து நீங்க இதுல வந்து கலந்துக்கலாம். சோ இதை போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு அடுப்ப நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த இலையில இருக்க அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் வந்து இறங்கணும். இந்த வேப்ப இலைக்கும் வேப்பம் பூலையும் இருக்க மருத்துவ குணம் வந்து நம்ம சரும வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஃபேஸ்ல அந்த பிம்பிள்ஸ் வரக்கூடியதுக்கு ஒரு வீக்கம் உண்டாகும் இல்லையா, அந்த வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதிக எண்ணெய் பசை உருவாகிறத வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாம முகப்பரு உண்டாகிறதுக்கான பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்கும், அந்த பாக்டீரியா தொற்று வராம வந்து பாதுகாக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, முகப்பரு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வராது, அந்த கருமை வந்து படிப்படியா வந்த இடத்துல இருக்க அந்த கருமை வந்து மறையும். ஆனா இதை வந்து நீங்க தொடர்ச்சியா செய்யணும். எப்படி செய்யணும், இப்ப வந்து நம்ம வந்து காய்ச்சிட்டோம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியோ அல்லது காட்டனோ எடுத்துட்டு நீங்க இந்த தண்ணியில வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா முக்கிட்டு உங்க ஃபேஸ் அப்படியே அந்த துணியால தொடச்சி எடுக்கணும். சோ நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா இந்த துணியை வச்சு வந்து தொடச்சி எடுக்கணும். சோ தொடச்சி எடுத்துட்டு அப்படியே போய் நைட்டு வந்து படுத்துருங்க. இதை நைட்டு தான் பண்ணணும். சோ நைட்டு நீங்க அப்படியே வந்து தூங்க போயிடலாம். சோ தூங்க போயிட்டு எந்த வாஷும் பண்ண தேவையில்ல, காலையில எந்திரிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது குளிச்சிடலாம். சோ இந்த மாதிரி தொடர்ந்து நைட்டு படுக்க போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தொட்டு தொட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு முகம் புற தேய்ச்சிட்டு நீங்க தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். முகப்பரு படிப்படியா வந்து மறைய தொடங்கியிருக்கும். அடுத்த முகப்பரு வர்றது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். இதை தொடர்ச்சியா வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இல்ல இந்த மெத்தட் எல்லாம் வேணாம், வேற மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாலும், சோ அதுக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுக்கறேன், செலக்ட் பண்ணி நீங்க அந்த வீடியோவும் பாத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், நல்ல ஒர்க் அவுட் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.